நிகழ்ச்சியில் இடம் பெறுவது மதிப்பு கூட்டு. இதில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகா மாலையிட்டான் குப்பம் வீரப்பாக்கம் புதூரைச் சேர்ந்த மல்லிகா என்பவரது கருத்துகள் இடம்பெறுகின்றன. நெல் பயிர் சாகுபடி செய்வது போல் கோரை பொருட்களை நிலத்தில் சாகுபடி செய்கிறார். குளம் குட்டைகளில் வளரக்கூடிய கோரை பொருட்களை பயிர் சாகுபடி செய்யும் நிலத்தில் கோரை கிழங்குகளை நட்டு நீர் பாய்ச்சி உரம் போட்டு வளர்க்கிறார். அதன் பிறகு கோரை பொருட்களை அறுவடை செய்து பாய் செய்வதற்கு தகுதியான நிலையில் மதிப்பு கூட்டி கொடுக்கும் பணியை செய்து வருகிறார். கோரை புல்லை ஒரு பயிராக சாகுபடி செய்து வருமானம் ஈட்ட முடியுமா என்ற சந்தேகம் உங்களில் பலருக்கு இருக்கலாம். ஆனால் இந்த பெண்மணியோ கோரைப்புல் சாகுபடி செய்து சுமார் 10 பேருக்கு வேலை கொடுக்கும் அளவு உயர்ந்திருக்கிறார். வாருங்கள், மல்லிகா அவர்களது அனுபவங்களை இப்போது பார்ப்போம். இயற்கை வளம் நிறைந்தது தமிழ்நாடு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு ஒரு பாடல் கூட சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதாவது இயற்கை, இப்போ பன்ருட்டி பலா, சேலத்து மாம்பழம் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. பாய் கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்தமடை பாய், அதே மாதிரி வந்தவாசி பாய். நம்ம சென்னைக்கு அருகில் இருக்க இந்த ஊர், நாங்கள் போகிற வழியில் அந்த மாதிரி இந்த வந்தவாசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நின்னோம். அப்போ இந்த மாதிரி கோரை பொருட்களால் பாய் நெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாய் நெய்கிறதுக்குண்டான மூலப்பொருளை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே நிலம் இருக்குது, கோரை பொருட்களை அவங்களே விளைவிச்சு அதை வெட்டி அதை பக்குவப்படுத்தி அவங்க அது மூலப்பொருளாக கொடுக்காங்க. அதுக்கப்புறம் பாய் தயாராகுது. அந்த கிராமத்தில் நம்ம அந்த மக்களை சந்தித்தோம், அது அவங்கள பார்ப்போம் இப்போ. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர் உங்களை கொஞ்சம் அறிமுகம் பண்ணிக்கிட்டுக்கோங்களேன். வீரம்பாக்கம் புதூர். என் பேர் வந்து மல்லிகா. நாங்கள் வந்து இந்த கோர தொழில் செஞ்சிட்ருக்குறோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம். அந்த இதான் வேறு தொழிலாக செஞ்சிட்ருக்குறோம். நாங்களே கோரை போட்டு நாங்களே செய்கிறோம். ஆளுக்கு போட்டுக்கிட்டு பாய்க்கு எப்படி ரெடி பண்ணணுமோ அதை ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். பாய்க்கு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரிம்மா, கோரை நீங்கள் அதாவது கோரை புல்லை நீங்களே தயார் பண்ணுறீங்க, அதாவது நீங்களே விளைவிச்சு அதை நீங்கள் பக்குவப்படுத்தி பண்ணுறீங்க. அதாவது புல்லுங்கும் போது நீங்கள் இப்போ சாதாரணமாக அந்த குளம் அந்த மாதிரி இதில் தான் இருக்கும், கோரை புல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் அதாவது இதுக்குன்னே விளைவிக்கிறீங்களா? ஆமாம். அதை எப்படி பயிர் பண்ணுற மாதிரியே பண்ணுறீங்களா? வயலில்? ஆமாம். எத்தனை ஏக்கரில் பண்ணுறீங்க? ஒரு 3 ஏக்கரை. 3 ஏக்கரில்? அது எப்படி? நான் அதாவது இப்போ நம்ம நெல் நாற்றுலாம் நடுறாங்களா, அதை மாதிரி பண்ணணுமா? எப்படி இந்த விதையெல்லாம் வச்சு பண்ணுவீங்களா? எப்படி கோரைக்குன்னே விதை இருக்கா? விதை இல்லை, ஆத்துங்கள்ல செங்கல்பட்டு ஆத்துல. சரி. அது மாதிரி போய் அது கிழங்கு எடுத்து, கிழங்கு கோரை கிழங்கு, கிழங்கு எடுத்து அது வண்டி வச்சு ஏத்திட்டு வரணும். ஓ, இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே சேடை ஓட்டி வச்சிடணும். சரி சரி. வச்சிருந்து அதை கிழங்கு எத்தாந்து அதை தூளாக ஆக்கி அது நடு நடுற மாதிரியே விவசாயம் பண்ற நடு ஆளுங்க வச்சு நடு நட்டுனோம். ஓ, நேரடியா? அதாவது நீங்க விதையா ஒரு இடத்துல நாத்து நாத்து நாத்தங்கால சொல்லுவாங்கல்ல, அது வந்து நாத்து ஊற மாதிரி, இது நாத்து ஊடாம கிழங்கு எத்தாந்து நேரடியா நட்டுவீங்க? நேரடியா கிழங்கு, நேரடியா கிழங்க ஊனி அதுக்கப்புறம் அது பண்ணிடுவீங்க? ஆமா. அது நட்டு அது வந்து ஒரு 30 ஒரு 40 நாளில் திருப்பி களை எடுக்கணும். சரி சரி. ஒரு 40 நாளுக்கு மேலே உரம் போடணும். அதை தொடர்ந்து அதான் செய்கிறோம். இல்லை, கோரையே ஒரு களைன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் அந்த கோரைக்கே ஒரு களை எடுக்குன்னு சொல்கிறீங்க. ஆ, களை வேறு செடிகள்லாம் இருக்கும். திரும்ப ஒரு 3 வாட்டி எடுக்கணும். பயிருக்குன்னா 1 வாட்டி எடுக்கிறோம், அதோட விட்டுறோம். இது வந்து திரும்ப களை எடுத்துக்கிட்டு அந்த கோரை புல் மட்டும் வளரணும். வளரணும். அதில் எதுவும் கோரை இப்போ பில்லு இல்லாமல் இல்லாமல் பார்த்து அதெல்லாம் பார்த்து எடுக்கணும். சரி, இப்போ நீங்கள் எத்தனை நாளில் இப்போ இந்த களை எடுக்கிறது, எப்போ உரம் போடுவீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு 40 நாள் அந்தத்து ஒரு உரம் போடுவோம். அப்புறம் ஒரு 60 நாளில் திருப்பி ஒரு உரம் போட்டுருவோம். அப்புறம் ஒரு கரெக்டாக வந்து ஒரு 90 நாள் ஆனாக்கா ஒரு வாட்டி திருப்பி போட்டோம்னா அதோட வந்து 6 மாதத்தில் அறுவடை. ஓ, அது ஒரு முழுமையாக ஆகணும்னா 6 மாதம் ஆகும். 6 மாதம். ஓ, 6 மாதம் விளைச்சல் அந்த அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து எடுப்பீங்க. ஆமாம். அது முழுக்க இப்போ நீங்கள் ஒரு 3 ஏக்கர்னு சொல்லியிருக்கீங்க, 3 ஏக்கரும் ஒரே எவ்வளோ நாளில் நீங்கள் மொத்தமாக அறுப்பீங்கள, அறுவடை பண்ணுவீங்கள? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அறுவடை பண்ணணும். 6 மாதத்தில். 6 மாசம் மிஞ்சி போனால் 7 மாசத்துக்குள்ள அது அறுவடை பண்ணிட்டோம். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு நிலத்தில் அந்த இதை அறுத்து எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு ஆள் வந்து ஒரு 10 ஆள் செய்கிறாங்கன்னா ஒரு 40 சென்ட் அறுத்துடலாம். 40 சென்ட் அறுத்துடலாம். ஆள் கம்மியாக இருக்குதுன்னா 40 சென்ட் 3 நாளைக்கு அறுவடை பண்ணுவோம். சரி சரி. அப்படி தான். இல்லை, இப்போ இதில் பூ காயெலாம் காய்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, பூ
ஆமா பூட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வெட்டுவீங்களா பூ வரும் அது வந்து கருணா மாதிரி அந்த முருக்கு அதுக்கப்புறம் ஓ அந்த மேல அந்த நுனியில மேல அந்த பூவெல்லாம் கருணதுக்கு அப்புறம் தான் வெட்டுவீங்க கருணா முருக்கு அப்புறம் தான் விளைச்சலுக்கு ஒரு ஒரு தரம் இருக்கு இந்த பகுதியில் நல்லா விளையுதா இது இந்த பக்கம் எந்த பக்கம் நட்டாலும் கோரை வந்து கோரை வளரும் எல்லா இடத்துக்குமே மழை இது இங்கே தான் இல்லை எந்த ஊரில் ஒன்றாலும் செய்யலாம் இது கோரை பொறுத்த வரைக்கும் எந்த எந்த ஊர்லேயும் விவசாயம் செய்யலாம் பண்ணலாம் ஆமாம் இந்த இந்த மண்ணுக்கு தான் வரும் அந்த மண்ணுக்கு தான் வரும் அப்படிலாம் கிடையாது இந்த கோரையை பொறுத்த வரைக்கும் என்ன ஊரில் வச்சாலும் வரும் ஆனால் அதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும்ல தண்ணி நிறைய தேவைப்படும் நெல் வளச்சில் விட இதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும் நல்லா கிணத்துல போர் இருக்கணும் தண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி இருந்தால் மட்டும்தான் இப்போ விவசாயம் நெல் பயிர் வைக்கிறோம்னா அதுக்கு தண்ணி அவ்வளோ செலவுப்படாது போற நடுறோம்னா தண்ணி அதிகமாக இருக்கணும் சரி உங்களுக்கு 3 ஏக்கர் சொன்னீங்க 3 ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகும் 3 ஏக்கர் நான் இது நாற்று அதாவது கிழங்கு நடுறதுலேருந்து அதுக்கப்புறம் உரம் போடுறது தண்ணி பாய்ச்சறது இதுக்கு எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆகும் ₹1,00,000 ஆகிடும் ₹1,00,000 ஆகும் ஆகிடும் ஒரு சென்ட்டுக்கு வந்து ₹250 கிழங்கு எத்தாரத்துக்கு மட்டுமே அவங்க போய் எடுத்துட்டு வரணும் ஓ நீங்கள் சொன்ன மாதிரி தேடி பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வரணும் அதை சும்மா சாதாரணமாக போன உடனே கிடச்சிடாது வந்து ஒரு சென்ட்டுக்கு ₹250 கொடுத்துட்டோம்னா அவங்க எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பொண்ணால் வச்சு அதை தூளாக உடச்சி அப்புறம் திருப்பி நாற்று வளவணும் அப்புறம் தனியாக ஆள் வச்சு நடணும் ₹1,00,000 கூட ஆகும் தவிர ₹1,00,000 ஆகிடும் அப்போ 1 ஏக்கருக்கு வந்து 40,000 செலவு பண்ணாதான் செலவு பண்ணணும் இப்போ சும்மாலாம் அது மாதிரி நம்ம போயிட்டு ஏதோ இங்கேயோ போய் அப்படிலாம் எடுத்துட முடியாது இதுக்குன்னே நீங்கள் விளைய வச்சு தான் பண்ணுறீங்க ஒரு முதலீடு போட்டு தான் அதாவது ஒரு தொழிலாக தான் பண்ணுறீங்க அது வந்து இப்போ முதல்ல அறுக்கும்போது நம்மளுக்கு லாபம் வராது வராது அதை வந்து கொஞ்சம் நஷ்டத்துக்கு தான் இப்போ 3 ஏக்கரான்றது வாங்கும்போது ஒரு சென்ட் வந்து ₹200 விற்போம் ₹200னாக்கா அது வந்து அந்த இதுக்கு நம்மளுக்கு நஷ்டத்துக்கு தான் வரும் இது வந்து ஒரு வாட்டி நட்டுட்டோம்னா 7 வருஷம் 5 வருஷம் 2வது நம்மளுக்கு வந்து இந்த ஏறு ஓட்டுற வேலை அதெல்லாம் எதுவும் இல்லாமல் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஒரு நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 5-6 சுற்றி களை எடுத்துட்டு அண்டை வெட்டி அந்த மாதிரி பண்ண போட்டுட்டோம்னா இந்த டிராக்டர் வச்சு ஓட்டுற வேலைலாம் கிடையாது அதனால நம்மளுக்கு ஒரு போக நட்டுட்டோம்னா ஒரு முதல் அறுவடையில லாபம் கிடைக்கான்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கலாம் லாபம் தான் ஆனால் அதுக்கப்புறம் உரம் போட தேவை இருக்கும்ல உரம் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கணும் திரும்பி போடணும் உரம் போடணும் களை எடுக்கணும் உரம் போற அண்டை வெட்டணும் எல்லா வேலையும் உண்டு பராமரிப்பு வேலையெல்லாம் பண்ணணும் கிழங்கு ஏத்தாற வேலை மிச்சம் அப்புறம் வந்து நடு போடுற வேலை மிச்சம் டிராக்டர் ஓட்டுறது மிச்சம் இப்போ பெரம்பு ஓட்டுறோம்னா அதுக்கு 1 ஏக்கருக்கு எப்படி இருந்தாலும் 1,500 வாங்கிடுறாங்க 3 ஏக்கருக்கு 1,000 வாங்கிட்டா அதெல்லாம் மிச்சம் நம்ம ஓ அந்த மாதிரி செலவுகள்லாம் மிச்சம் அப்புறம் வந்து அதை நல்லா நம்ம பராமரிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு குறைஞ்சது 1-8 வருஷம் 10 வருஷம் அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் அது அந்த அளவுக்கு ஒரு அந்த அதாவது அந்த பக்குவம் குறைஞ்சிரும் அதாவது நல்ல விளைச்சல் கிடைக்காது கிடைக்காது கொஞ்சம் இப்போ 100 கத்தா வருது 50 கத்தா ஆகும் அதனால திருப்பி ஓட்டி திருப்பி புதுசாக பண்ணாதான் அது இப்போ நீங்கள் இது ஒரு குடும்பமாக பண்ணுறீங்களே இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு தனி நபரால் பண்ண முடியாது நீங்கள் குடும்பத்தோடு சேர்த்தா பண்ணணும் அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்களோட உதவிகள்லாம் தேவைப்படும் இது எத்தனை பேர் உதவி ஆட்கள் இந்த வேலை ஆட்கள்லாம் இருக்காங்க அதான் ஒரு 10 பேர் இருக்கிறோம் 10 பேர் 10 பேருக்கும் வேலை கொடுக்குற மாதிரி இருக்குது ஆமாம் வேலை கொடுக்குறோம் இப்போ இவங்களே தான் முதல்ல அந்த கிழங்கு எடுக்கிறதுக்கு இவங்கள தான் பயன்படுத்துவீங்களோ அது வேற ஆட்களா அதுக்கு ஆள் வேலை ஆள் இருக்காங்க கோரை அறுக்கிறதுக்கு தனியாக இருக்கிறாங்க கிழங்கு தர தனியாக இருக்கிறாங்க கோரை கிழிக்கிறதுக்கு தனியாக இருக்கிறாங்க தனி கூலி இருக்கிறாங்க சரி சரி எல்லாத்துக்கும் தனித்தனி ஆனால் எல்லாத்துக்கும் கூலி கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கோரை உதறத்துக்கு வந்து தனி கூலி அறுக்கிறதுக்கு தனி கூலி ஒரு செமைக்கு 6-8 ரூபா தூக்கிறதுக்கு தனி வண்டிக்கு அறுக்கு தனி எல்லாத்துக்குமே தனித்தனி இல்லை இது உங்களுக்கு கூடிய மட்டும் உங்களுக்கு இந்த பக்கத்து நிலத்து பக்கத்துலேயே தான் இந்த வேலையும் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு இதனால் பெரிய உங்கள் சிரமம் இருக்காது அப்படி தானே ஏன்னா பக்கத்துலேயே நிலமும் காய வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுறீங்க நிலமும் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வீடு வந்து பக்கமாக இருக்குது அதனால் எங்களுக்கு அதனால் உங்களுக்கு அது இல்லை சரி இதை அறுத்து எடுத்துட்டு எவ்வளோ நாள் இதை காய வைக்கணும் காய வைக்கிறது வந்து மழை நாளாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் சரி வெய்ய நாள்ன்றதுனால 1-2 நாள் இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு அறுத்துடலாம் அதை எப்படி அதை பண்ணுவீங்க இப்போ அறுத்து எடுப்பீங்க அந்த மேலே உள்ள அந்த பூக்கள்லாம் எடுத்துருவீங்க பூ அறுத்துருவோம் பெரிய பூலாம் அந்த மொட்டை மொட்டையாக அறுத்து வச்சுட்டு சரி அதுக்கு கீச்சி போட்டோம்னா வந்து இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு போடுவோம் அதோட கட்டுப்பு இல்லை அதை ரெண்டா எப்படி எடுப்பீங்க அதை ரெண்டா வெட்டி எடுப்பீங்களா எப்படி
இல்லை ரெண்டா வந்து அதுக்குன்னு ஒரு குரவுள் இருக்கு. சரி சரி. அதில் கீச்சு கீச்சு ரெண்டா ஆகிடுவோம். மிஷினும் செய்யுது அது. சரி சரி. அப்படியே மிஷினும் கீச்சு போடுது. மிஷினு கீக்கிறது வந்து ஃபஸ்ட்டு போகம் தான் மிஷினு கீச்சிடலாம். இது ரெண்டாவது மூணாவதுன்றதுனால கையால் கீச்சப்னா கொஞ்சம் நைப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும். அதாவது நம்ம எப்படி விரும்புகிறோமோ அதுக்கு அந்த மாதிரி வெட்ட முடியும். இதுக்கு கோர கீக்கிறதுக்கு மிஷினும் இருக்குது. ஓ இருக்கு. சரி சரி. ஒரு நாளைக்கு இப்போ ஆட்களை வச்சு பண்ணும்போது எவ்வளவு குறை ஒரு ஒரு அளவு இருக்கும்ல, எவ்வளவு எத்தனை கிலோ எடுப்பீங்க? அதாவது அதாவது வந்து ஒரு 100 கத்தை. ஒரு கத்தை கத்தைன்னு சொல்லுவீங்கன்னா 100 செம வந்து ஒரு 10 பேருக்கு கிச்சிடுவோம். ஓ ஒரு செம எத்தனை கிலோ இருக்கும் அதாவது தெரியுமா? கிலோ வந்து கிலோ கணக்கெலாம் தெரியல. அது தெரியாது. சரி ஒரு ஒரு நிற்கிது அது ஒரு கத்தை. சரி சரி. அது நிற்கிது பாருங்க. ஓ ஓ ஓ அது ஒரு கத்தை. அது ஒரு கத்தை. அது வந்து 300 ரூபாய் ஒரு கத்தை. அப்போ ஒரு நாளைக்கு இப்போ எத்தனை பேர் வேலைக்கு தேவைப்படும் அதுக்கு? ஆள் நிறைய இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு இவ்வளோ தான் தேவைன்னு அப்படிலாம் கிடையாது. கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சிக்கலாம். நிறைய இருந்தாலும் பின்னையும் கொஞ்சம் வேலை ஆகும். கம்மியாக இருந்தாலும் கம்மியாக வேலை ஆகும். இதுக்கு வந்து இத்தனி பேர் கணக்குன்றதெல்லாம் கிடையாது. நிறைய வந்தாலும் இல்லை. நீங்கள் இப்போ அதை என்னென்னா நீங்கள் இப்போ வெட்டி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை கீச்சு அதாவது பாதியாக கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் காய வைப்பீங்களா? ஆ அதுக்கப்புறம் காய வைப்பீங்க. காய வச்சிடுறோமா, இன்னைக்கு போடுறோமா, நாளைக்கு காய வச்சு பட்டரை வச்சு. சரி. அப்புறம் பாய் தறி நெய்யறவங்களுக்கு அப்படி கொடுத்துருவீங்க. இப்போ நீங்க ஏதாவது மூலப்பொருளா கொடுக்கீங்க அப்படிதான். நீங்க பாயெல்லாம் இது பண்ணல. அது பாய்க்கு உண்டானது என்னன்னாவோ ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துறோம். அவங்க எடுத்துட்டு போய் அப்படியே பாய் ஓட்டுறாங்க, அவ்வளவுதான். இதுல வேற இந்த சாயம் முக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நீங்க அவங்க பண்ணிக்கிடுவாங்க? அதெல்லாம் எங்களுக்கு. நீங்க நேரடியா பச்சையா? ஆமா. அதாவது அதை காய வச்சு அந்த கோரிய ஃபர்ஸ்ட் அறுக்கணும். அறுத்து எத்தாந்து திருப்பி அதை உதறணும். அது பூ அறியணும். பூ அறிஞ்சிட்டு அதை கீச்சு போட்டு காய வச்சு காய வைக்கிறது வந்து இன்னைக்கு கீக்கிறேன்னா நான் 3 நாள் காய வச்சிடுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 100 கத்தை வர வரைக்கும் பட்டரை வச்சிடுவோம். பட்டரை வச்சுட்டு அந்த 100 கத்தை சேர்த்து முறுக்கு அந்த தறி ஓட்டுறவங்களுக்கு 300 ரூபாய் ஒரு கத்தனையும் அவங்களுக்கு கொடுத்துட்றோம். ஒரு 10 நாள் ஆகும். 100 கத்தை ரெடி பண்ண ஒரு 10 நாள் ஆகும். இதில் போதுமான அளவு உங்களுக்கு வருமானம் கிடைக்குதா? இதில் ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்னீங்க முதல் அறுவடையில் உங்களுக்கு பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்காதுன்னு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். அப்புறம் லாபம் வரும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நம்மளுக்கு மிச்சமாயிடுச்சு, அதனால வந்து லாபம் வரும். அது இந்த பகுதியில் உங்களை மாதிரி எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அதை பற்றி நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. அதாவது இந்த வந்தவாசி பகுதியில் பாய்க்கு இப்போ ரொம்ப இதனால் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 2 பேர் தான் இங்கே இருக்கிறோம். 2-3 பேர் தான் இங்கே இருக்கிறோம். சரி. இந்த ஊர் இந்த இங்கே வந்து ஒரு ஊரே அப்படியே சார் மொத்தமே இதான் பண்ணுறாங்க. ஆமாம். அதாவது ஒரு இது நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க இதை? நாங்கள் ஒரு 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷமாக பண்ணுறேன். ஆமாம். இது வந்து ஆனால் 20 வருஷமாக இந்த ஊரில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு இதில் எப்படி ஏதாவது இதை பற்றி ஏன்னா அதை பற்றி ஓரளவு அனுபவம் இருந்தால் தான் பண்ண முடியும். எப்படி உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயா வேலை பார்த்துருக்கீங்களா? இது வேலைலாம் நான் பார்த்ததில்லை. சரி. ஆனால் செய்யும் போது பார்த்துக்குறோம். பார்த்துருக்கீங்க? ஆமாம். பார்த்துட்டு இது பண்ண நாங்களே இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே கூட கோரம் நடுவோம், ஆனால் வித்துருவோம். ஓ இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டேங்க, நேரடியாக அறுவடை பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம். அவங்க அறுத்துக்குவாங்க, அப்படியே கையோட பேசி விட்டுருவோம். சாகுபடி பண்ணுறது மட்டும் உங்கள் வேலை? ஆமாம். அப்படி செஞ்சுருந்தோம். அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்களே பண்ணி கொடுத்தலாம்னு பாருங்க. பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது கூடுதலாக லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதாவது இந்த மதிப்பு கூட்டல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒரு நெல் இருக்குன்னா அது நெல்லாக கொடுக்கறத விட அது நெல்லாக கொடுக்கும்போது போதுமான வருமானமும் கிடைக்காது, காசு கிடைக்காது. அதே மாதிரி சில பேர் நெல் விற்க முடியலன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் மாற்றி யோசிச்சுருக்கீங்க. அப்போ அந்த கோரையாக கொடுக்குறதோட நம்மளே ஏன் கிழிச்சி கொடுத்துட்டோம்னா அது கூடுதல் லாபம் கிடைக்கும். அவங்க வந்து 200 ரூபா ஒரு சென்ட்டுன்னு வாங்குறதாங்கன்னா நம்மளே கீச்சு கொடுத்தோம்னா 300 ரூபான்னு நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஓ ஒரு சென்ட்டு ஓ 100 ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதான் அந்த கூலி எல்லாம் போக உங்களுக்கு லாபம் கிடைக்குது. இப்போ வந்து இதை வந்து ஒரு செம வந்து அறுத்துன்ட்டோம், அறுத்து எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ உதறாங்க. இதை வந்து 3 தின்சா எடுக்கிறோம். ஒரு தின்சு வந்து விவசாயத்துக்கு நாற்றுக்கு தேவைப்படும். 1 தின்சு 2 தின்சு வந்து பாய்க்கு கொடுத்துட்றோம். இப்போ உதற சத்தியை வந்து வீட்டுக்கு மேலே கூரைக்கு விற்றுருவோம். அதுவும் வேஸ்ட் ஆகாது. ஒரு அப்படியும் கொஞ்சம் மிச்சம் பூ அறியிறது அதெல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து கொளுத்தி சாம்பல் ஆக்கி இப்போ நம்ம நடுறதுக்கு கைனிக்கு மாட்டு சாணிலாம் போட மாட்டோம். இது வந்து உரமாக ஆக்கி அதில் கைனிக்கு உரமாக போட்டுடுறோம். அது நல்லா வரும். அது சாணிலாம் மாட்டு சாணிலாம் போகிறது கிடையாது. இதே உரமாக்கி அதில் விவசாயத்துக்கு போட்டு வர்றோம். இப்போ வந்து அந்த 1 தின்சு வந்து விவசாயத்துக்கு அது நான் விற்கிறோம். கீரை கட்டுறதுக்கெல்லாம் விற்றுடுறோம். எல்லாமே வந்து
எதுவும் நஷ்டமாகிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து காசாகலாம். குறைஞ்சது எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 5 பேருக்கு வேலை கொடுத்துட்டுருக்குறோம். அது லாபம் விரும்பி நம்ம செஞ்சோம்னா லாபம். நம்ம விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் இதை வந்து எந்த மண்ணில் ஒன்றாலும் வைக்கலாம். எதையும் நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு கூட வேலை கொடுக்கலாம். இது வந்து போது நூற்று விவசாயம் நெல் பயிரை விட கோரை வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். நஷ்டன்றது இதில் எதுவுமே கிடையாது. மழை வந்தாலும் எந்த செய்தாலும் நஷ்டன்றது கிடையாது. ஆள் நம்ம வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா பெண்களே இதை வந்து நான் செய்யலாம், ஒன்றும் இது இல்லை. ஆண்கள் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. பெண்களே 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கை கட்டி வேலை செய்யாமல் செய்யலாம். இந்த ஏர் அதாவது இந்த வந்தவாசி பகுதியில் மட்டும் நிறைய விளைவிச்சு இந்த மாதிரி வந்தவாசி பாயின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தமடை பாயின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இந்த மாதிரி வந்தவாசி பாய். இந்த சென்னை, இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை, இந்த சரௌண்டிங் எல்லாமே இந்த பாய் தான் கொடுக்குறாங்க. ஏன் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் விளையன்னு சொல்லுங்க, ஆனால் இந்த வந்தவாசி பாய்க்கு மட்டும் ஏன் அவ்வளவு மதிப்பு? அது வந்து வந்தவாசி பாயின்றது அவங்களுக்கு வந்து இந்த பாயினுடைய பற்றி எல்லாமே தெரியும். இப்போ எல்லா ஊர்லேயும் செய்யறது வந்து விற்கிறவங்க கூட வந்தவாசி பாயின்னு தான் விற்கிறாங்க. சென்னை வேற ஊரில் பண்ணால் கூட வந்தவாசி பாயின் தான் விற்கிறாங்க. ஓ சரி. அது வந்து அங்கே வந்து கோரை வந்து வளவல்னு இருக்கான். கரூர்லாம் கூட செய்கிறாங்க, ஆனால் அந்த கோரை வந்து வளவல்னு இருக்குன்றாங்க. இங்கே வந்து ரப்பாக இருக்குது. இவங்க வந்து டபுள் இதுவாக ஓட்டுறாங்களாம், தறி ஓட்டுறாங்க இல்லையா. அவங்களுக்கு இதை பற்றி அனுபவம் நிறைய. அந்த நாள்லேருந்து ரொம்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே இங்கே வந்து வந்தவாசிலாம் பாய் ஓட்டுவாங்களாம். அதனால் இவங்களுக்கு நல்லா வந்து இது இருக்கும். இவங்க டபுள்ஸாக ஓட்டுறாங்களாம், அது பாய் வந்து ரப்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது இப்போ கோரை, இப்போ ஒவ்வொரு பாய்க்கும் ஒரு சிறப்பு உண்டு, அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? இப்போ கோரை பாயில் தூங்கினா என்ன அதாவது நன்மைங்கிறது ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எனக்கு தெரியும், தெரியாது. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் அதாவது பொதுவாக இப்போ இந்த இப்போ உள்ள காலத்தில் பாயில் படுத்து தூங்குறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் உங்களுக்கு வியாபாரம் எப்படி அந்த அதை நல்லா போயிட்டுருக்கா? நல்லதான் போயிட்டு. பாயோட இன்னும் அதாவது நாகரிகம் வளர்ந்தா கூட பாய் இப்போல்லாம் கொஞ்சம் வந்து, ஆனால் எங்களுக்கு கோரை நிக்கல, கோரை வித்துடுது. அந்த பாய் ஓட்டுறவங்களுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது வியாபாரம். இந்த தீபாவளிலாம் வந்துச்சுன்னா பாயே இருக்காது. எங்களுக்கு கோரை கொடுக்க முடியாத அளவுக்கு பாய் நிறையா விற்கும். பொங்கல் தீபாவளி போதெல்லாம் நிறைய பாய் விற்கும். அப்போ வந்து கோரைக்கே இருக்கும், டிமாண்டாக இருக்கும். ஆமாம், இல்லை இது கெட்டு போகாமல் இருக்கும். பாய் இப்போ தயாரிச்சாங்கன்னா இவங்க தயாரிக்காங்க, இப்போ நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆமாம், உங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ நாள் அது கெடாமல் இருக்கும், அதாவது அதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? எங்கிட்ட வந்து ஒரு 50 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம். வச்சிருக்கலாம். இது வந்து கெடாது. பொதுவாக மழையில் நினையாமல் நம்ம வச்சிட்டோம்னா கெடாது, வருஷத்துக்கு கூட வச்சிருக்கலாம். ஓ, அப்படியே பட்டரை போட்டு மழையெல்லாம் வராத வந்தாக்கா அதுக்கு தகுந்தது மூடி நல்லா பட்டரையாக வச்சிட்டோம்னா பராமரிப்பு ஒழுங்காக பாதுகாத்துருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். ஆமாம், அது ஒன்றும் கெடாது, வருஷத்துக்கு கூட அப்படியே வச்சிருக்கோம். வருஷத்துக்கு, அதாவது எந்த விதத்துலேயும் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாய் தயாரித்ததுக்கப்புறம் தீபாவளி நேரத்தில் வியாபாரம் அதிகமாகும், அந்த நேரத்தில் கூட வித்துக்கலாம் அவங்க. அதாவது மொத்தமா தயாரிச்சு வச்சுட்டா பின்னாடி பிரச்சனை இல்லை. அதாவது பாய் ஒரு வந்து நிறைய தறி ஓட்டுறவங்க எல்லாம் இப்போ தயாரிச்சு வச்சுக்குவாங்க. இந்த தீபாவளி சீசன்லாம் ஓட்டிட்டு வாங்க. ஓ, அதனாலதான் இப்போ வந்து கோரை வாங்கி பாய் தயாரிச்சு வச்சிருந்து அந்த மாதிரி நேரத்துல அதிகமா விற்கும். சரி 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 சரி. இப்போ நீங்களே பாய் அந்த மிஷின்லாம் போட்டு நீங்களே தயாரிக்க மாதிரி அதை பற்றி யோசிக்கல? நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் எங்கிட்ட வந்து ஆள் இல்லை. ஆள் இல்லை, நான் இருக்கிறது எங்கள் பையனும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம். எங்கள் பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுருக்கான், அவனுக்கு இன்னும் எதுவும் வேலை சரியாக அமையல. இது இங்கே வரமாட்டான், நான் மட்டும்தான் செஞ்சிட்டுக்கிறேன். இது ஆள் போட்டு நான் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அவருக்கு வேலையும் சரியாக அமையலை. அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இழுத்தீங்கன்னா என்ன தொழில்நுட்பங்கள்லாம் இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, புதிய புதிய தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அவருக்கும் அவர் பெரிய அளவில் பண்ணலாம். பண்ணலாம், ஆனால் அது அதுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வெளியே போகிறதுலேயே தான் இருக்கிறாரு தவிர இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மகிழ்ச்சி, ஏதாவது இந்த மாதிரி பெண்கள் எல்லோரும் முன்னுக்கு வரணும். பல பேருக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, இதில் ஆண்களும் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இருக்காங்க, இதில் பாரபட்சம் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, ஏதோ பொம்பளை அப்படியே ஆம்பளை அப்படிலாம் கிடையாது. இந்த வேலை எல்லாருமே ஆம்பளைங்க ஒத்தா செய்வே தான் பொம்பளை நம்ம செய்கிறோம். எல்லாருமே எல்லாருமே செய்வாங்க. சரி சரி. ஆம்பளைங்க வந்து அறுக்கிறதுலேருந்து தூக்குறதுலேருந்து கட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்களோட உதவி தேவைப்படும். ஆமாம், அவங்க உதவி இந்த இருக்கிறது. திரும்ப இந்த வண்டியில் கொண்டு ஏற்றிட்டு போகிறதுக்கு, வண்டி ஏற்றுறதுக்கு எல்லாமே ஆம்பளைங்க தான். ஓ, அந்த சுமை தூக்குறதுக்கு இல்லைன்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது.
ரெண்டு பேரும் சேர்ந்தா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாமே ஒரு குறைஞ்சது ஒரு பாஞ்சு பேராவது நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 4,000-5,000 செலவாயிடும். ஆனால் அதேமாரி ஒரு பாஞ்சு பேராவது இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை செய்ய முடியும். ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் அதில் செய்ய முடியும். சரிம்மா, ஆண்கள் இருக்கிறதுனால தான் நம்ம செய்கிறோம் சப்போர்ட்டாக. சரி சரி, மகிழ்ச்சி. இப்போ உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் உங்களை, அதாவது உங்களோட தொழில் அனுபவங்களை ஒரு ரெண்டு வரி மக்களுக்காக நீங்கள், அதாவது இதில் எவ்வளோ வருமானம் கிடைக்குது இதை மற்றவங்களும் சொல்லலாம், செய்யலாம் இந்த மாதிரி இந்த வேலையை, அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது கோரை பற்றி செய்யணும்னு விருப்பப்படுறவங்க இதை விவசாயம் செய்யலாம், செஞ்சால் அதை பற்றி நல்ல லாபம் தான். அது பெண்களும் செய்யலாம், கூட சப்போர்ட்டுக்கு நம்மளுக்கு ஆண்களுக்கு கூட இருக்கணும். அதுக்காக நம்ம எதுவும் இதை செய்யணும்னு விருப்பம் இருந்தாக்கா விவசாயம் பண்ணலாம். எந்த இந்த மண்ணு தான் அந்த மண்ணு தான் கிடையாது, மண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த மண்ணில் ஒன்றாலும் நம்ம செய்யலாம். அது இதில் இந்த நம்ம மண்ணுக்கு வச்சா வருமோ வராதோ அப்படின்லாம் பார்க்க முடியாது. ஐயோ ஆம்பளைங்க வராங்களே நம்ம பொம்பளை மட்டும் நான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க முடியாது. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். பொம்பளைன்றது எல்லாத்துக்கும் பொம்பளைன்னா அது இது இல்லை, நம்மளுக்கு உதவியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம செய்கிறோம். ஐயோ அவங்க இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்கன்றதெல்லாம் நம்ம சொன்ன எடுத்துக்க முடியாது. நம்ம விருப்பம் தொழில் செய்யணும் அப்படின்னு நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். இதை பற்றி அப்போ இந்த லாபம் வந்து நல்லா நம்ம விரும்பி செஞ்சோம்னா லாபம் இருக்குது. நம்ம விற்கணும் அப்படின்னாக்கெல்லாம் விற்கலாம். நம்ம செய்யணும், நம்மள இந்தமாரி அப்போ தாளை வச்சு வேலை செய்யணுன்னா நல்ல லாபம் இருக்குது.